ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். வாங்க, வீக்லி சேவிங், அதாவது வார சேவிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, வார சேமிப்பு வந்து குறைச்ச அமௌண்ட்டில் எப்படி பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வாரம், அதாவது ஒரு நாள் 5 ரூபா, ஒரு நாள் 10 ரூபான்னு இப்படி நம்ம வந்து வீக்லி சேவிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டே வந்து, அதாவது முதல் நாள் வந்து 5 ரூபா சேமிச்சுக்கலாம். இரண்டாவது நாள் வந்து 10 ரூபா, மூணாவது நாள் 15 ரூபா, நாலாவது நாள் 20 ரூபா, அஞ்சாவது நாள் 25 ரூபா, 6 30 ரூபா, 7 35 ரூபா. இது மாதிரி குறைஞ்ச சம்பளத்தில் டெய்லி சேமிப்பு, அதாவது டெய்லி சம்பளம் வாங்குறவங்க இந்த மாதிரி ஒரு நாள் முதல் நாள் 5 ரூபா எடுத்து வைக்கலாம், ரெண்டாவது நாள் 10 ரூபா, மூணாவது நாள் 15 ரூபா, நாலாவது நாள் 20 ரூபா, அஞ்சாவது நாள் 25 ரூபா, ஆறாவது நாள் 30 ரூபா, ஏழாவது நாள் 35 ரூபா. இதை நம்ம கூட்டிட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த 7 நாளைக்கு இதை கூட்டினோம்னா 140 ரூபா வருது. இந்த 140 ரூபா, அதாவது இந்த ஒரு வாரம் 140 ரூபா. இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த 7 நாளைக்கு 140 ரூபா வரும், மூணாவது 7 நாளைக்கு 140 ரூபா, நாலாவது 7 நாளைக்கு 140 ரூபா. இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எப்படி சேமிக்கலான்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வீக், இது ஃபஸ்ட்டு வீக். செகண்ட் வீக் வந்து, அதாவது 140, அப்புறம் தேர்ட் வீக் 140, அப்புறம் ஃபோர்த்து வீக்கும் 140. இதை நம்ம வந்து கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் 140, செகண்ட் வீக் 140, தேர்ட் வீக் 140, ஃபோர்த்து வீக் 140. இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு 560 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 560 ரூபாயை நாம் பேங்கில் ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் வந்து 40 ரூபா கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த அமௌண்ட்டையே 550 ரூபாயை, 10 ரூபாயை நீங்கள் தூக்கி வச்சுட்டு 550 ரூபாயை ஆர்டியாக கட்டிக்கலாம். இல்லையா, உங்ககிட்ட காசு இருந்தால் 560 ரூபா கூட 40 ரூபா சேர்த்து, ப்ளஸ் 40 சேர்த்து 600 சேர்த்து மாதம் மாதம் பேங்கில் ஆர்டி கட்டிக்கலாம். அதாவது எவ்ரி மந்த் 600. நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை, இப்போ நம்ம உண்டியலில் சேமிக்கிறோன்னு வச்சுங்க, இந்த அமௌண்ட்டத்துக்கு உண்டியலில் போடுறோம், போட்டோம்னா அதை எப்படியாவது நம்ம எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். அது என்னுடைய இதுலேயே நான் பார்த்துருக்குறேன், எவ்வளவு சேமித்தாலும் செலவு பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து 12 மாதத்துக்கு சேர்த்தோம்னா 6,7200 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு 7,200 ரூபா வருது. அதாவது ஒரு மாதத்துக்கு 600 ரூபா, 12 மாதத்துக்கு 7,12 × 600 ஈக்குவல் டு 7,200 வருது. இந்த 7,200க்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து 6.5 கொடுக்குறாங்க பேங்கில். இதை நம்ம 5 வருஷத்துக்கு கூட போட்டுக்கலாம், இல்லை ஒரு வருஷத்தில் நமக்கு தேவைன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வார சேமிப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இதை இப்படி வச்சு 5 ரூபா, 10 ரூபா, ஒரு நாளைக்கு 140 ரூபா இப்படி சேர்க்குறோம், மறு 7 நாளைக்கு 140 ரூபா, இந்த மாதிரி சேமித்தோம்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து பேங்க்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து 6.2 கொடுக்குறாங்க, அங்கேயும் போட்டுக்கலாம். இது 5 இயர்ஸ் வந்து, இது நம்ம வந்து ஆர்டி கட்டினோம்னா 5 இயர்ஸ் தான் போட முடியும் இதில் போஸ்ட் ஆஃபீஸில். பேங்கில் நம்ம வந்து 1 இயர் கூட போட்டுக்கலாம். பேங்கில் வந்து
1 இயர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேங்கில் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கோம்ல, அதனால் பேங்கில் போட்டுக்கலாம்டா. 1 இயருக்கு ஆர்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நானே போட்டிருக்கிறேன். 1 இயருக்கு வந்து நான் வந்து 1000 ரூபா 1000 ரூபா கட்டிக்கிட்டு வரேன். பையன் பேர்லேயும் கட்டுறேன், என் பேர்லேயும் கட்டிக்கிட்டு வரேன். இது அடுத்த இதுலேயும் உங்களுக்கு வந்து 10 ரூபா சேமிப்பு இப்படி சேர்க்கலாம், அதாவது லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க, வீக்லி சேவிங் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ சேவிங்ஸில் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.